பொதுவாக அனைவருமே வந்து மருத்துவரை வந்து கடவுளுக்கு நிகராக வந்து நம்ம வந்து ஒப்பிடுவோம். கடவுள் போல் வந்து காப்பாற்றினீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நிறைய திரைப்படங்களில் பார்த்துருந்துருக்கலாம், நேரில் வந்து நம்மளுடைய அனுபவங்களை நீங்கள் வந்து கவனிச்சிருந்துருக்கலாம். மருத்துவமனைக்கு போகும்பொழுது கையெடுத்து கும்பிட்டு எப்படியாவது காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகளை பார்த்துருந்துருக்கலாம். உயிர் போகக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய நபரை மீட்டு அவரை புதுப்பித்து புது ஒரு வாழ்க்கைக்குள்ளே திருப்பி அவங்களை கொண்டு வரத்துக்கு மருத்துவர்களுடைய பங்கு அப்படிங்கிறது முக்கியமானது. ஒரு மருத்துவர் ஆனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் வந்து இந்த சமூகத்துக்காக அர்ப்பணிச்சிடுறாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அவங்களுடைய உலகம் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு கண்ணோட்டங்கள் நிறைந்தது, வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்படிப்பட்ட அர்ப்பணிமிக்க ஒரு மருத்துவர் ஒருவருக்கு சோகமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது இந்திய அளவில் வந்து இப்போது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு. மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு பெண் முதுநிலை பயிற்சி மருத்துவர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய சடலம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கருத்தரங்கு அந்த ஹாலில் வந்து கடந்திருக்கு. அதை கைப்பற்றி போலீஸார் வந்து விசாரணை மேற்கொண்டதில் உடல் பரிசோதனை செய்யப்பட்டதில் அவங்க வந்து பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கு. கடந்த வியாழக்கிழமை இரவு பணியில் இருந்தபோது இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதை தொடர்ந்து பல்வேறு மருத்துவர் சங்கங்களும் மருத்துவர்களும் வந்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து உரிய நீதி கிடைக்கப்பட வேண்டும், உண்மையான குற்றவாளியை கண்டறியப்பட்டு அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவங்க தரப்பினுடைய கோரிக்கையாக இருந்துட்டு வருது. பல்வேறு அந்த மாநில அரசுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை முன்வச்சுட்டு வராங்க. விசாரணை சரியான ரீதியில் இல்லை, சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. மாநில அரசு பொறுத்தளவில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வந்து உயிரிழந்த அந்த மருத்துவ மனைவியினுடைய பெற்றோரை சந்தித்து ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க. உரிய விசாரணை நடத்தப்படும், கடுமையான தண்டனை அந்த குற்றவாளிக்கு விதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஒருவேளை இந்த விசாரணையில் வந்து நம்பிக்கை இல்லாத பட்சத்தில், பெற்றோர்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் எந்த அமைப்பின் மூலமாக விசாரணை நடத்தணும்னு விரும்புகிறாங்களோ அந்த அமைப்பின் மூலமாக விசாரணை நடத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வந்து மாநில அரசாங்கம் வந்து தெரிவிச்சிருக்கிறத பார்க்குறோம். இப்படி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கக்கூடிய நோயாளிகளுக்காக தொடர்ந்து உழைக்கக்கூடிய இரவு பகல் பாராமல் பணி செய்யக்கூடிய ஒரு மருத்துவர் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக ஒரு குற்றவாளியாக ஒரு நபரை வந்து கைது செய்திருக்காங்க. அவர் வந்து தன்னார்வலராக அங்கே வந்து அறியப்படுறாரு அந்த மருத்துவமனையில். இந்த நிலையில் தான் அவரினுடைய ஹெட்ஃபோன் வந்து அந்த இடத்துல கடந்திருக்கு. அதன் அடிப்படையில் அவரை கைது செய்து அவர் தான் குற்றவாளியாக, எதனால் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் வந்து விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. அந்த குற்றவாளியாக சந்தேகிக்கப்படக்கூடிய நபர் அந்த இரவு அந்த சம்பவத்தை முடிச்சுட்டு அந்த துயரமான சோகமான ஒரு செயலை, கொடூரமான செயலை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போய் நிம்மதியான ஒரு உறக்கத்தை மேற்கொண்டதாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் எழுந்து தடயத்தை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தன்னுடைய ஆடைகளை எல்லாம் வந்து துவச்சி போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஷூவில் இருந்த சில இரத்தக்கரைகளை வச்சு தான் வந்து இவரை அடையாளம் கண்டுபிடிச்சு பிடிச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அடுத்தடுத்த விசாரணைகள் நடந்துட்டு வருது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர் சங்கங்களும் இதற்காக குரல் கொடுத்துருக்காங்க. கடுமையான தண்டனை அந்த குற்றவாளிக்கு விதிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அதே நேரம் மருத்துவர்களுக்கான உரிய பாதுகாப்பை வழங்கப்பட வேண்டும், மருத்துவர்களுக்கான உரிய மரியாதையும் பாதுகாப்பும் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது மருத்துவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது.